நேரியல் சமன்பாடுகள் நிலை ஒன்றுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் இப்போ இதில் சில வினாக்களுக்கு நாம் தீர்வை கண்டுபிடிக்க போகிறோம் என்கிட்ட அஞ்சை பயன்படுத்தி ஒரு சமன்பாடு இருக்குது அஞ்சு எக்ஸ் அப்படிங்கிறது இருபதுக்கு சமம் இது ஆரம்பத்தில் நான் போடும்போது உங்களுக்கு புரியாதது மாதிரி தெரியும் ஆனால் இதையே நான் மாற்றி எழுதும்போது அட இது இவ்வளவு சுலபமா அப்படின்னு உங்களுக்கு தோணும் இதை இப்படி எழுதுனா கூட ஒன்று தான் அஞ்சு பெருக்கல் கேள்விக்குறி பெருக்கல் அப்படிங்கிறது தான் நான் டைம்ஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன் இது எதுக்கு சமம் ஆ இருபதுக்கு சமம் இங்கே நாம் இந்த குறியை பயன்படுத்துறதுக்கான காரணம் நம்ம எக்ஸுக்கு அருகில் அஞ்சை எழுதுகிறோம் ஏன்னா நாம் ஒரு எண்ண மாரிக்கு அருகில் எழுதும்போது அதை நாம் பெருக்குறோம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா இது அஞ்சு பெருக்கல் எக்ஸ் கேள்விக்குறிக்கி பதிலாக நாம் இங்கே எக்ஸை இருக்கோம் அப்படின்னா அஞ்சு பெருக்கல் எக்ஸ் அப்படிங்கிறது எதுக்கு சமம் அப்படின்னா இருபதுக்கு சமம் இதை நீங்கள் மனக்கணக்காவே கூட செஞ்சிடலாம் இப்போ எந்த எண்ண அஞ்சோட பெருக்கினா இருபது கிடைக்கும் ஆ அந்த எண் நாலு இல்லையா இங்க அஞ்சு அப்படிங்கறது ஒரு சிக்கலான எண்ணா இருந்தா நாம இத முறையா செய்யணும் அப்படின்னா நான் என்னோட எழுதுகோலை எடுத்து அதை மறுபடியும் எழுதுறேன் என்கிட்ட அஞ்சு எக்ஸ் அப்படிங்கிறது இருபதுக்கு சமமா இருக்குது இதனான ரெண்டு வழிகளில் செய்யறேன் ரெண்டுமே ஒன்று தான் ஆனா அஞ்சு எக்ஸ் சமம் இருபது இந்த சமன்பாட்டுல ரெண்டு பக்கங்கள்லையும் அஞ்சால நாம வகுப்போம் இடது பக்கத்துல அஞ்சு ரத்தாகி எக்ஸ் மட்டும் தான் இருக்கும் வலது பக்கத்துல இருபது இங்க அஞ்சால வகுப்பட்டு நாலு மட்டும் தான் இருக்குது அப்படின்னா இதுக்கான தீர்வு நாம கண்டுபிடிச்சாச்சு நான் இன்னொரு வழியில செய்யறேன்னு சொன்னேன்ல அதுவும் இதே மாதிரி தான் அதுல வார்த்தைகளை வேற மாதிரி போடணும் நீங்க அஞ்சு எக்ஸ் அப்படிங்கிறது இருபதுக்கு சமம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதில் ஒன்றின் கீழ் அஞ்சால பெருக்கணும் நீங்க ஒன்றின் கீழ் அஞ்சால பெருக்கிறது அஞ்சால வகுக்கிறதுக்கு சமம் அப்படின்னு புரிஞ்சுப்பீங்க இதில் உங்களுக்கு பின்னத்தில் வகுத்தல் அப்புறம் பெருக்கலை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா இந்த வித்தியாசம் உங்களுக்கு சட்டுன்னு புரிஞ்சிடும் இப்போ இதில் கூட அதே விட தான் நமக்கு கிடைக்கும் ஒன்றின் கீழ் ஐந்து பெருக்கல் ஐந்து அப்படிங்கிறதோட விட ஒன்று அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் அப்படிங்கிறது நாலு இதில் தான் நான் கொஞ்சம் கவனத்தை செலுத்த விரும்புகிறேன் ஏன்னா நமக்கு அஞ்சுக்கு பதிலாக பின்னங்கள் வரும் அப்படி அஞ்சுக்கு பதிலா பின்னங்கள் வரும்போது தலை போட்டு பெருக்கணும் அப்படி பெருக்கும்போது இது சுலபமா இருக்கும் சரி இப்போ இதே மாதிரி வேற ஒரு கணக்கை செய்வோம் என்கிட்ட குறை எண் மூன்றின் கீழ் நான்கு பெருக்கல் எக்ஸ் அப்படின்னு இருக்குது இது எதுக்கு சமம் அப்படின்னா பத்தின் கீழ் பதிமூன்றுக்கு சமம் இது கொஞ்சம் கடினமான கேள்வியா தான் தெரியுது இல்ல சரி இதையும் செஞ்சு பார்ப்போம் இதை நாம் மனசில் செய்ய முடியாது நம்மக்கிட்ட என்ன சொல்லி இருக்காங்க அப்படின்னா குறை எண் மூன்றின் கீழ் நான்கு பெருக்கல் என் எக்ஸ் இது பத்தின் கீழ் பதிமூன்றுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி ஒரு கேள்வியை யாராவது நீங்கள் வீதியில் நடந்து போய்கிட்டு இருக்கிறப்போ உங்களை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க என்ன மாதிரி அழகான ஒருத்தர் வந்து கேட்டால் நீங்கள் என்ன தான் பண்ணுவீங்க சரி சரி கணக்குக்கு வருவோம் இதை நான் இயற்கணித ரீதியில் போறேன் நம்ம அதே மாதிரி செய்யறது தான் நமக்கு நல்லதும் கூட இப்போ நாம் கெழு எண்ணால் ரெண்டு பக்கமும் எக்ஸை பெருக்குவோம் கெழு எண் இந்த சுவாரஸ்யமான வார்த்தை எதை குறிக்கிது தெரியுமா எக்ஸால் பெருக்கப்படக்கூடிய எண் தான் கெழு எண் இங்க குறை எண் மூன்றின் கீழ் நாளோட தலை தான் கெழு என்ன ஆமா இது குறை எண் மூன்றின் கீழ் நாலு பெருக்கல் இந்த புள்ளி பெருக்கலை குறிக்க பயன்படுது பெருக்கல்ல செய்யக்கூடிய பாரம்பரிய மரபுகள் மாதிரி இல்லாம அதுக்கு மாறா இயற்கணிதல நிறைய நெறிமுறைகள் இருக்குது வழக்கமாக போடக்கூடிய பெருக்கல் அடையாளத்தை நான் போட்டா அது எக்ஸ் மாறிய மாதிரி இருக்குது அதனால அது உங்களுக்கு குழப்பத்தை கொடுத்துடும் அதுக்காகத்தான் இந்த மாதிரி புள்ளிய வச்சு நான் பயன்படுத்துறேன் ரெண்டு மாறிகளை பெருக்கும்போது இத மாறிகளோட சேர்த்து எழுதும்போது நாம அதை பெருக்குறோம் இப்போ நாம இடது பக்கத்தை குறை எண் நான்கின் கீழ் மூணால பெருக்கும்போது வலது பக்கத்துலையும் நாம அதையே தான் செஞ்சாகணும் அப்படின்னா இங்கேயும் குறை எண் நான்கின் கீழ் மூன்று இடது பக்கத்தில் எதிர்மறை நான்கின் கீழ் மூன்றும் மூன்றின் கீழ் நான்கும் அடிபட்டு போயிடும் இதை நீங்க செஞ்சு பார்க்கும்போது இது ஒன்றுக்கு சமம் அப்படிங்கிறத நீங்களே பார்க்க முடியும் அப்படின்னா இப்போ நமக்கு எக்ஸ் மட்டும்தான் இருக்குது எக்ஸ் எதுக்கு சமம் தெரியுமா பத்து பெருக்கல் குறை இது குறை எண் நாற்பதுன்னு ஆயிடுது பதிமூன்று பெருக்கல் மூன்றுங்கிறது முப்பத்து ஒன்பதுன்னு ஆகுது இப்போ எக்ஸ் எதுக்கு சமம் அப்படின்னா குறை எண் நாற்பதின் கீழ் முப்பத்து ஒன்பது இந்த பின்னத்தை செய்யறதுக்கு சுலபமா நாம இதை தகா பின்னமா வச்சுக்குவோம் வேணும்னா கலப்பு எண்ணா கூட எழுதிக்கலாம் குறை எண் ஒன்று மற்றும் ஒன்றின் கீழ் முப்பத்து ஒன்பது நான் இதை இப்படித்தான் செய்ய விரும்புகிறேன் இயற்கணித ரீதியில இது சரியான விடை தானு நாம் சோதித்து பார்க்கணும் அதுக்கு நாம இந்த விடையை நிஜமான சமன்பாட்டில் வச்சு கணக்கிட்டு பார்க்கணும் இப்போது எதிர்மறை மூன்றின் கீழ் நான்கு பெருக்கல் எக்ஸ் இதில் எக்ஸுக்கு பதிலா நாம கண்டுபிடிச்ச விடையை போடணும் அந்த விடதான் குறை எண் நாற்பதின் கீழ் முப்பத்து ஒன்பது நம்மளோட அசல் சமன்பாடு பத்தின் கீழ் பதிமூன்றுக்கு சமம் அப்படின்னு சொல்லுது மூன்றின் கீழ் நான்கு அடைப்புக்குள்ள குறை எண் நாற்பதின் கீழ் முப்பத்து ஒன்பது இந்த மாதிரி எழுதுறது இங்க நான் பெருக்கலை குறிக்கிறேன் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா குறை எண் மூன்று பெருக்கல் குறை எண் நாற்பது அப்படின்னா இது நூற்று இருபது இதை நம்ம கொஞ்சம் எளிமப்படுத்தலாம் இங்கே நாலு அப்படிங்கிறது ஒன்றுன்னு ஆகுது நாற்பது இங்கே பத்துன்னு ஆகுது பின்னங்களை பெருக்கிறதுல இந்த மாதிரி எளிமப்படுத்தி செஞ்சால் அது உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும் இங்கே இது இப்போது நேர்மறை முப்பதாக ஆயிடுது ஏன்னா ஒரு எதிர்மறையை இன்னொரு எதிர்மறையால் பெருக்கும்போது அது நேர்மறையில் தானே முடியும் அப்படின்னா குறையன் மூன்று பெருக்கல் குரையன் பத்துங்கிறது முப்பது நாலு இங்க ஒன்று ஆகிறதுனால முப்பத்து ஒன்பது அப்படின்னா இது முப்பதின் கீழ் முப்பத்து ஒன்பது இதில் மேலையும் கீழையும் மூணால வகுக்கிறோம் அப்ப நமக்கு பத்தின் கீழ் பதிமூணுன்னு கிடைக்குது சமன்பாட்டில் கொடுக்கப்பட்டிருக்கிற மாதிரியே இருக்கு இல்லையா அப்படின்னா நாம சரியான தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ மேலும் ஒரு வினாவை பார்த்துடுவோம் குறை எண் ஐந்தின் கீழ் ஆறு எக்ஸ் அப்படிங்கறது எதுக்கு சமம் தெரியுமா ஏழின் கீழ் எட்டு இப்போ இந்த கணக்கை நீங்களே செஞ்சு பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா காணொலியை கொஞ்சம் நிறுத்திட்டு நீங்களே முயற்சி செய்யுங்க நீங்க முயற்சி செய்யறதுக்கு இதுதான் நல்ல ஒரு தருணம் சரி இந்த வினாவுக்கான விடைய போட நான் ஆரம்பிக்கிறேன் இதுவும் போன கேள்வி மாதிரிதான் குறை எண் ஐந்தின் கீழ் ஆரோட தலைக்கீடு என்ன ஆ அது குறை எண் ஆறின் கீழ் ஐந்து இப்போ நாம அதை பெருக்கணும் நாம இடது பக்கம் பெருக்கினா வலது பக்கமோ அதையத்தனை செய்யணும் அப்போ வலது பக்கமோ குறை எண் ஆறின் கீழ் ஐந்த கொண்டு வந்து பெருக்கணும் இப்போ இந்த இடது பக்கத்துல குறை எண் ஆறின் கீழ் ஐந்தும் குறை எண் ஐந்தின் கீழ் ஆறும் அடிபட்டு போயிடும் ஏன்னா ரெண்டுலயுமே ஆறும் அஞ்சும் ரத்தாகிடும் இப்போ இடது பக்கத்துல எக்ஸ் மட்டும்தான் மிச்சமாயிருக்கும். வலது பக்கத்துக்கு வந்தீங்கன்னா நாம வலது பக்கத்துல இருக்கக்கூடிய ஆறையும் எட்டையும் ரெண்டால வகுக்கலாம் அப்படின்னா இது எதிர்மறை மூணுன்னு ஆகுது இது நாலுன்னு ஆகுது ஏழு பெருக்கல் குறை எண் மூணு அப்படிங்கிறது குறை எண் இருபத்து ஒன்னு அப்போ குறை எண் இருபத்து ஒன்றின் கீழ் இருபது நானு கவனக்குறைவால எந்த தப்பும் செய்யாம ஜாக்கிரதையா பார்த்துக்கிறேன் சரி இப்ப நாம கண்டுபிடிச்ச இந்த விட சரிதானான்னு சரி பார்ப்போமா சரி குறை எண் ஐந்தின் கீழ் ஆறு பெருக்கல் எக்ஸுக்கு பதிலா குறை எண் இருபத்தி ஒன்றின் கீழ் இருபது அதாவது நாம கண்டுபிடிச்சது இது எதுக்கு சமம் தெரியுமா அத இத எளிமைப்படுத்தினா தெரிஞ்சிடும் இந்த அஞ்சு அப்படிங்கிறது ஒன்றுன்னு ஆகுது இருபது அப்படிங்கிறது நாலுன்னு ஆகுது ஆறு இங்க ரெண்டு ஆகுது இருபத்தி ஒன்னு இங்க ஏழுன்னு ஆகுது எதிர்மறைய இன்னொரு எதிர்மறையைக் கொண்டு பெருக்கும்போது நேர்மறை ஆகுது அப்படின்னா ஏழு ரெண்டு பெருக்கல் நாளுங்கிறது எட்டு அப்படின்னா நாம தான் செஞ்சிருக்கோம் நம்மளோட விட ஏழின் கீழ் எட்டு அப்படின்னா உங்களோட நேரியல் சமன்பாடு நிலை ஒன்னுல இந்த மாதிரியான சமன்பாடுகளை நீங்க செய்ய நிச்சயமா தயாராயிட்டீங்க இன்னும் கணக்குகளை செஞ்சு இருங்க நன்றி